தேசிய வரைவு கல்விக் கொள்கையில பல பாதகமான அம்சங்கள் இருக்கு. அதனால அது முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டும்ங்கிற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்ப சில திரைப்படங்கள் பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட் அப்படிங்கிற உணர்வு வரும். வில்லத்தனமான விஷயங்கள் இருக்காது, வன்முறை இருக்காது, நல்ல பாடல்கள் இருக்கும், மனசுக்கு ரம்யமா இருக்கும். ஆனா படத்தினுடைய கதை அம்சம், அதனுடைய அடிப்படை சாராம்சம் என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ஆணாதிக்கம் இருக்கும், குடும்பத்துக்குள்ள வந்து ஜனநாயகம் இருக்காது, இந்த விஷயங்கள்லாம் வந்து நியாயப்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல இந்த வரைவு கல்விக் கொள்கையை முழுமையாக படிக்கும்போது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நல்ல வார்த்தைகளும் நல்ல கருத்தாக்கங்களும் அதுல இடம்பெற்றிருக்கு. ஆனா முழுசா படிச்சு ஆழமாக பார்க்கும்போது அதுல அடிப்படையாக இருக்கக்கூடிய சாராம்சம் என்பது அனைத்து அதிகாரங்களையும் மையப்படுத்துவது, கல்வியை மதவெறி மயமாக்குவது, கல்வியை தனியார் மயமாக்குவது, இதுதான் அதுல இருக்கு. ஒரு அரசினுடைய நடவடிக்கைகள் வெளியே எப்படி இருக்கிறதோ அதுதான் கொள்கையிலையும் பிரதிபலிக்கும். நீங்க வந்து கொள்கை வலதுசாரியாக இருந்து கொண்டு நடவடிக்கைகள் வந்து இடதுசாரியாக, அல்லது நடவடிக்கைகள் வலதுசாரியாக இருக்கும் போது கொள்கை இடதுசாரியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால மத்தியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கம் அது கடைபிடிக்கிற கொள்கை, அது பின்பற்றுகிற சித்தாந்தம், அதுல என்ன அம்சங்கள் இருக்கிறதோ அது கல்விக் கொள்கையின் வாயிலாக ஒட்டுமொத்த தலைமுறைக்கு ஊட்டப்படுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கு. அறிவியல் பார்வைக்கு பதிலாக இந்த கல்வி திட்டத்தின் மூலமாக ஒரு இந்துத்துவ மனுவாத கருத்துக்கள் புகுத்தப்படுவதற்கான அபாயம் இருக்கு. உதாரணமா சட்டக்கல்வியை பற்றி இந்த வரைவு கொள்கை பேசும்போது இந்து புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டதை போல அதர்மத்தின் மீது தர்மம் வெற்றி கொள்வது, இது வந்து சட்டக்கல்வி, இன்றைய நவீன இந்தியாவினுடைய சட்டக்கல்வி, இதிலிருந்து படிப்பினைகளை பெற்று உருவாக்கப்படணும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இப்ப இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தா ஏற்கனவே 2019 பிப்ரவரியில பாரதிய சிக்ஷா போர்டு அப்படிங்கிற ஒரு போர்டு, தனியார் நிறுவனம், அதை வந்து மத்திய அரசு மனிதவள மேம்பாட்டுத்துறை அதுக்கு வந்து சாங்ஷன் கொடுத்துருக்கு. அது வந்து முழுக்க முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னா பதஞ்சலி யோகா பீடம், பாபா ராம்தேவ் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். மற்ற போர்டுகளை போலவே இதுவும் பாடத்திட்டம் வகுக்கும், பரீட்சை வைக்கும், சான்றிதழ்கள் வழங்கும். அப்ப வேத கல்வி என்பது பிளஸ் டூ வரை நடத்துவதற்கான விஷயம், இதுகாரும் எந்த அரசும் ஒப்புதல் கொடுக்காத அல்லது எந்த மத்திய நிறுவனமும் ஒப்புதல் கொடுக்காத இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த அரசால ஒப்புதல் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அப்ப பதஞ்சலி பாபா ராம்தேவ் யாருங்கிறது தெரியும். மோடியினுடைய ஆட்சியில கடந்த 4 ஆண்டுகள்ல ஒரு சிறு தொழிலாக பதஞ்சலி உற்பத்தியை தொடங்கியவர் இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய 20 பணக்காரர்களில் ஒருவராக இருக்கிறார். அப்ப அவரு வந்து ஒரு மிகப்பெரிய கல்வி போர்டுக்கு, வாரியத்திற்கு அவர் பொறுப்பாளராக இருப்பார்னா அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறத நம்ம பார்க்க முடியும். அரசு பள்ளிகள்ல சொல்லிக் கொடுப்பதற்கு தன்னார்வலர்கள் வரணும், என்ஜிஓக்கள் வரணும், அப்புறம் வந்து தொண்டர்கள் வரணும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இதுல வந்து இடம்பெற்றிருக்கு. அப்ப ஆசிரியர்களுடைய நிலைமை என்ன? நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஏரியாக்கள்ல சொல்லிக் கொடுப்பதற்கு தன்னார்வலர்கள் வரணுங்கிறது பரவாயில்ல, அரசு பள்ளிகளுக்கு இவங்கெல்லாம் வரணும்னா அப்ப அரசு பள்ளி ஆசிரியர் மாணவர் இந்த கட்டமைப்பு இது வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். நீங்க இவங்க பூரா வந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஏற்கனவே இருக்கிற ஆசிரியர்களுக்கே நீங்க டெட் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்கள மறுபடி பரிசோதிக்கிறீங்க. அப்போ எந்த விதமான தகுதியும் இல்லாத, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத யார் வேண்டுமானாலும் வந்து என்ன வேண்டுமானாலும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அரசு பள்ளிகளை நம்பி படிக்கக்கூடிய ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுடைய நிலைமை என்னங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறும். அடுத்தது வந்து கல்வி நிறுவனங்களுக்கான நிதின்னு சொல்லும் போது கார்பரேட்டுகள் அவர்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்கும், அதிலிருந்து கொடுப்பது அப்படிங்கிறது வேற, அது கொடுக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட கல்வித்துறையையே தனியார் மயமாக்குவதற்கான ஒரு படியாக கார்பரேட்டுகளும் தனியார்களும் நிதி கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வருது. அதே மாதிரி மத்திய பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே 2017 மோடி அரசாங்கம் இருந்தபோது ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. அதன்படி மத்திய பல்கலைக்கழகங்கள் சொந்தமாக நிதி ஏற்பாடு செய்து கொள்வதை அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு ஷரத்து இருக்கு. அப்ப இயல்பா எப்படி அதிகரிப்பாங்கன்னா கல்வி கட்டணத்தை உயர்த்துவதன் மூலமாகத்தான் அதிகரிக்க முடியும், அல்லது மார்க்கெட்டபிள் ஆக்டிவிட்டிஸ், சந்தைப்படுத்தப்படக்கூடிய நடவடிக்கைகள், இதை எடுப்பதன் மூலமாகத்தான்
மத்திய பல்கலைக்கழகங்கள் தங்களுக்கான நிதியை வந்து உருவாக்கி கொள்ள முடியும். அப்ப மெதுவாக அரசு கல்விக்காக செலவழிக்கிற நிதியை குறைத்து குறைத்து ஒட்டுமொத்தமாக நிதி என்கிற விதத்திலும் சரி, கட்டுப்பாடு என்கிற விதத்திலும் சரி, இது அத்தனையும் தனியாருடைய தயவில் இந்திய கல்வித்துறையை விடுவதற்கான ஏற்பாடாக தெரிகிறது. இப்படியே போச்சுன்னு சொன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்காது, கல்வி கடைகள் தான் இருக்கும். நமக்கு வேண்டியது பள்ளிக்கூடமா கல்வி கடையா, நீங்களே முடிவெடுங்கள்.